தோழி மருவுகளை உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சராசரி வயதுடைய ஒரு மனிதனின் இதயம் இருக்கின்றதல்லவா, அது ஒரு நாளைக்கு சுமார் 100,000 முறை துடிக்கின்றதாம். எத்தனை முறை? 100,000 முறை. அதே போல் சுமார் 23,000 முறை சுவாசிக்கின்றதாம். என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். இப்படி பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தக்கூடிய உறுப்புகளை எல்லாம் உள்ளடக்கிய இந்த உடல் என்கின்ற இயந்திரம் இருக்கிறது அல்லவா. இதற்கு எரிபொருளாக நாம் என்ன கொடுக்க வேண்டும்? பஞ்சபூதங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கின்ற இயற்கை கலந்த உணவைத்தான் கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் அதையே கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நன்கு சிந்தித்து பாருங்கள். விதைப்பது முதற்கொண்டு விளைந்து அது விற்பனைக்கு வருகின்ற வரை மட்டும் அல்ல, நாம் அதை உணவாக சமைத்து சாப்பிடுகின்ற வரையிலும் அதனுடைய இயல்புத்தன்மை எல்லாம் துறந்து கலப்படங்கள் எல்லாம் நிறைந்த விஷத்தைத்தான் உணவாகவே சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்படி விஷத்தை உணவாக சாப்பிடுகின்ற நமக்கு நோய்கள் வராமல் வேற என்ன வரும்? நம்மை தேடி ஆஸ்கார் விருதா வரும்? ஒருபொழுதும் வராது. எனவே தன் உணவு முறையை மாற்றுங்கள், உணவு முறையை மாற்றுங்கள் என்று பல்வேறு விதமான நபர்கள் பல விதங்களில் நமக்கு எடுத்துச் சொன்னாலும் நாம் அவற்றை பின்பற்றுவதும் கிடையாது. ஆனால் நோய்கள் வந்த பிறகு பாருங்கள், பல லட்சங்களை கொண்டு போய் மருத்துவமனையிலே செலவு செய்கின்றோம். ஆனால் ஒரு சில நூறுகளை செலவழித்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இயற்கையான உணவுகளை சாப்பிட மட்டும் நாம் மறந்து விடுகின்றோம். பழங்கால மனிதர்கள் எல்லாம் 300 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று நான் கூறவில்லை. பண்டைய நூல்கள் பல நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றன. இப்படி மனிதனின் ஆயுட்காலம் என்பது 300 ஆண்டுகளாக இருந்தது, இன்று ஏன்படியாக குறைந்து 1/3 நூறை கூட தொட முடியாத ஒரு நிலையை ஏற்பட்டது? சிந்திக்க வேண்டும். நாம் சாப்பிடுகின்ற உணவு மொத்தமே இப்பொழுது ரசாயனம் கலந்திருக்கிறது. ரசாயனம் கலந்த இந்த உணவுப் பொருட்களில் கலப்படங்களும் அதிகமாக நிறைந்துவிட்டது. சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்றும் கிடையாது, குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீரும் கிடையாது. இது போக நம்மிடம் இருக்கின்ற புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, இன்னும் உள்ள பல தீய பழக்கங்கள், இவைகளெல்லாம் ஒன்று கூடி நம்முடைய ஆயுட்காலத்தை அதிகமாகவே குறைத்து விட்டது. இது போன்ற சூழலில் இப்பொழுதெல்லாம் 60-70 கடந்தாலே அது ஒரு மிகப்பெரிய சாதனையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவே மனிதன் தனக்கு தேவைப்படுகின்ற சரியான உணவை சாப்பிடாமல் ஆரோக்கியத்தை சீரழிக்கின்ற விஷங்கள் கலைந்த உணவை எல்லாம் சாப்பிடுவதால் தான் நோய்க்கு ஆளாகின்றான். எனவே உணவு முறையை மாற்றினாலே நோய்களில் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். உமை நீர் இருக்கிறது அல்லவா, இந்த உமை நீர், இதை உயிர் நீர் என்று சொல்வார்கள். இயற்கை உணவை நாம் நன்றாக மென்று இந்த உமை நீரோடு கலந்து சாப்பிடுகின்ற பொழுது செரிமானம் நன்றாக நடைபெறும். செரிமானம் நன்றாக நடைபெற்றால் உடலில் கழிவுகள் நிற்காது. கழிவுகளின் தேக்கம் தான் நோய் என்பதே. கழிவுகள் வெளியேறாமல் தேங்கி கிடக்கின்ற பொழுது அந்த கழிவுகளின் தேக்கம் தான் நோயாகவே நமக்கு வருகின்றது. எனவேதான் இயற்கை உணவை சாப்பிட வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு முறையும் சொல்வது. அதனால்தான் உணவு முறை மாற்றி அமைத்தாலே நாம் உலகையே மாற்ற முடியும் என்று பகவத்கீதை, திருக்குறள், திருமந்திரம் போன்ற நூல்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றன. இருந்தாலும் நாம் அவற்றை படிக்கப் போவதும் கிடையாது, படித்தாலும் நாம் பின்பற்றப் போவதும் கிடையாது. ஒன்றை மட்டும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சிந்தித்து பாருங்கள். இயற்கை நமக்காக படைத்தவைகளை எல்லாம் நாம் சாப்பிட்டு வந்த வரையில் நம்மை நோய்கள் என்பது நெருங்கவே இல்லை. என்று இயற்கைக்கு விரோதமாக செயற்கையான முறையில் பல மாற்றங்களை எல்லாம் நிகழ்த்தி அவற்றையெல்லாம் உணவு என்று நாம் எடுத்துக்கொள்ள துவங்கினோமோ அன்று முதலில் நம்முடைய உடலில் பல்வேறு விதமான நோய்கள் பல பெயர்களை குடியேற துவங்கிவிட்டன. சரி, இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப பண்டைய உணவு முறையை முற்றிலுமாக நாங்கள் பின்பற்ற முடியாது என்று கூறலாம், உண்மைதான். ஆனால் கண்டிப்பாக உணவில் நாம் தவிர்க்க வேண்டிய பல பொருட்கள் இருக்கின்றன. ஏன் என்று சொன்னால் இந்த பொருட்கள் எல்லாம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பெரிதும் பாதிக்கின்றன, தீங்கு ஏற்படுத்துகின்றன. அதே வேளையில் அந்த பொருட்களுக்கான மாற்றுப் பொருட்களும் நம்மிடம் இருக்கத்தான் செய்கின்றது. அப்படி நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய அந்த பொருட்கள் எல்லாம் என்னென்ன, அவற்றிற்கு மாற்றுப் பொருட்கள் என்ன என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம். பார்க்கலாம். சீனி இல்லாத காலத்தில் சர்க்கரை நோய் வரவில்லை. ஷாம்பி இல்லாத காலத்தில் தலைமுடிகள் கொட்டவில்லை. மினரல் வாட்டர் இல்லாத காலத்தில் சிறுநீரில் கல் வரவில்லை. பாலித்தீன் பொருட்கள் இல்லாத காலத்தில் புற்றுநோய் வரவில்லை. அயோடின் உப்பு இல்லாத காலத்தில் தைராய்டு வரவில்லை. ரீஃபைண்ட் பாமாயில் இல்லாத காலத்தில் மாரடைப்பு வரவில்லை. பிராய்லர் கோழி இல்லாத காலத்தில் பெண் குழந்தை சிறுவயதில் பருவமடையவில்லை. மிக்சி, வாஷிங் மிஷின், கிரைண்டர் இல்லாத காலத்தில் சிசேரின் மூலம் குழந்தை பிறக்கவில்லை. பேஸ்ட் இல்லாத காலத்தில்
பல் சம்பந்தமான நோய் வரவில்லை. நாப்கின் வருவதற்கு முன் கர்ப்பப்பை நோய் ஏதும் வரவில்லை. சோப்பு இல்லாத காலத்தில் தோல் நோய் ஏதும் வரவில்லை. ஆங்கில வழி மருந்துகள் வருவதற்கு முன் நோய்கள் அதிகம் வரவில்லை. தாய் வழி மூலம் கல்வி கற்கும் வரை சிந்தனை திறன் குறையவில்லை. இதற்கெல்லாம் காரணம் வியாபார நோக்கம் மட்டுமே. சிந்திப்போம், செயல்படுவோம். சிந்தனை சிறப்பானது என்றால் நண்பர்களுக்கும் பகிர்வோம்.